வணக்கம். செய்தி சுருக்கம். மின்தடை இனி இல்லை, உறுதியளித்தார் செந்தில் பாலாஜி. மின் நிறுத்தம், அதிக கட்டண வசூல் குறித்து வரும் புகார்கள் விசாரிக்கப்படும். இனி தமிழகத்தில் மின்தடை இருக்காது, பராமரிப்பு பணிக்காக மட்டுமே மின்சாரம் நிறுத்தப்படும் என்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் மட்டும் மிகப்பெரிய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு வந்து உரிய நேரங்கள் இருக்கும். 100% அளவிற்கு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகளை இப்போ அட்டவணை தயாரிக்க சொல்லியிருக்கோம். அது வந்து வெளியிடப்பட்டு தான் அந்த பராமரிப்பு பணிகள் செய்யப்படும். எனவே நான் இப்போ ஏற்கனவே நான் பேசும்போது சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பூத கண்ணாடி போட்டு தேடுறாங்கல்ல தமிழக அரசின் மீது ஏதாவது ஒரு அவதூறுகளை பரப்பலாம், குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், குறிப்பாக மின்வாரியத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்லலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடியவர்கள் எந்த இடங்களில் மின்தடைன்னு எந்த ஊர்னு பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ திண்டுக்கல்லில் மின்தடைன்னு எங்கே தேடுறது? ஸோ என்னுடைய மின் இணைப்பு எண் இது, அந்த மின் இணைப்பு எண்ணை அதில் பதிவிட்டு இந்த மின் இணைப்பு மின்தடை ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக ஆய்வு செய்யப்படும். இப்போ அந்த இடங்களில் மின் விநியோகம் இருந்துச்சா இல்லையான்னு எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் சரிபார்க்க முடியும், அதை ஆய்வு செய்ய முடியும். ஆகையால் இது போன்ற புகார்கள் சொல்லுகின்றது பொழுது பொத்தாம் பொதுவாக சொல்லாமல், எங்கேயோ ஒரு பக்கம் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்கிற ஒரு பதிவு போட்டாருங்கிறதுக்காக சென்னையில் இருக்கிறவர் அதை திரும்பவும் வந்து மறுபதிவு போட்டு தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது போன்ற புகார்கள் பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் எங்களுடைய மின் இணைப்பு இந்த எண், இந்த எண்ணில் மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை, முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை, மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டும், கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும், கடன் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சர்களுடைய இலக்கு உத்தரவு. அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இப்பொழுது தொடங்கியிருக்கின்றோம். மும்பையில் 50% குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி. மும்பையில் 50% குழந்தைகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தனர். இந்த நிலையில் 18 வயதுக்குட்பட்டவர்களிடம் மாநகராட்சி ஆய்வு நடத்தியது. கடந்த மார்ச்சில் 40% குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது தெரிந்தது. இப்போது 51% குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. 10 முதல் 14 வயதுடையவர்களில் 54%, 1 முதல் 4 வயதுடையவர்களில் 51% பேருக்கு கோவிட் எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளது. இதனால் 3வது அலையில் குழந்தைகள் பாதிப்பு குறையலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு நெல் விதைகள் முளைக்கவில்லை, விவசாயிகள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வரகூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வீரமணி 9 ஏக்கர் பரப்பில் குறுவை சாகுபடிக்கு தயாரானார். தனியாரிடமிருந்து வாங்கிய 36 ரக நெல் விதையை வைத்து 7 ஏக்கருக்கு நாற்று தயார் செய்து விதைத்தார். செந்தலை வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கோ 51 ரக விதையை வாங்கி 2 ஏக்கரில் பயிரிட நாற்றங்கால் அமைத்தார். தனியாரிடம் வாங்கிய நெல் விதைகள் முளைத்துவிட்டன. ஆனால் 12 நாட்களுக்கு பிறகும் வேளாண் மையத்தில் வாங்கிய நெல் விதைகள் முளைக்கவில்லை. அதிர்ச்சியடைந்த வீரமணி வேளாண் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். பதில் கிடைக்கவில்லை. தரமற்ற நெல் வாங்கிய விவசாயிகளுக்கு புதிய விதைகளும் இழப்பீடும் வழங்க வேண்டும் என வீரமணி வலியுறுத்தினார். 5 மாதங்களில் 2000 பேருக்கு டெங்கு காய்ச்சல். தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் 2008 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் குணமடைந்து வீடு திரும்பினர் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2019 8500, கடந்த ஆண்டு 2410 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டனர். கோவிட் பரவலுக்கு மத்தியில் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டதால் இந்த ஆண்டு பாதிப்பு குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காய்ச்சல், உடல்வலி, தலைவலி போன்ற அறிகுறிகள் கோவிடுக்கும் டெங்குவுக்கும் இருப்பதால் நோயை அடையாளம் காண டாக்டர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. டெஸ்ட் எடுத்தே உறுதி செய்கின்றனர். தமிழகத்தில் டெல்டா பிளஸ் பாதிப்பு 10 உயர்வு. ஒருவர் மரணம், மற்றவர் குணம். தமிழகத்தில் 10 பேருக்கு டெல்டா பிளஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். இவர்களில் ஒருவர் மரணமடைந்தார், மற்ற அனைவரும் குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அவர் கூறினார். தடுப்பூசி சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட அவர், இது தொடர்பான தகவல்களை தினமும் 3 அல்லது 4 முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறேன் என்றார். பாலியல் தொந்தரவு வழக்கில் மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் கைது. கேரளா கோழிக்கோடு மாவட்டம் வடகராவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெண் உறுப்பினருக்கு கிளை செயலர் பாபுராஜ் மற்றும் இளைஞரணி செயலர் லிஜேஷ் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். கூப்பிடும்போது வரவில்லை என்றால் இது குறித்து கணவர் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்து அசிங்கப்படுத்தி விடுவோம் என மிரட்டியுள்ளனர்.
பாதிக்கப்பட்ட பெண் பயப்படவில்லை. துணிச்சலாக போலீசில் புகார் அளித்தார். இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதையடுத்து இருவரும் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் 100 ரூபாயை நெருங்கியது பெட்ரோல் விலை. சென்னையில் நேற்று பெட்ரோல் லிட்டர் 99.49 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 31 காசுகள் உயர்ந்து 99.80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசலும் லிட்டருக்கு 26 காசுகள் உயர்ந்துள்ளது. லிட்டர் 93.72 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த வாரமே பல மாவட்டங்களில் பெட்ரோல் விலை 100 எட்டியது. குழந்தை கண்முன் தாய் கொடூர கொலை, அப்பா கைது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ராமசமுத்திரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி, வயது 28, ஹைதராபாத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தார். அதே ஊரைச் சேர்ந்த 30 வயது ஸ்ரீகாந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. 3 வருடம் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். 1.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. ஹைதராபாத்தில் வசித்து வந்தவர்கள் 3 மாதங்கள் முன் திருப்பதிக்கு குடிபெயர்ந்தனர். திருமணம் செய்து கொண்டதில் இருந்து ஸ்ரீகாந்துக்கு வேலை இல்லை. மனைவிதான் குடும்பத்தை பார்த்து கொண்டு வந்தார். தம்பதி வசித்த ஏரியாவில் உள்ள ருயா அரசு மருத்துவமனை பின்புறமுள்ள வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். தடயவியல் சோதனையில் எரிக்கப்பட்டது பெண் உடல் என தெரிந்தது. கொலையாளியை தேட திட்டம் போட்டனர். சுற்று பகுதிகளில் உள்ள காணாமல் போன பெண்கள் குறித்து வந்த புகார்களை அலசி ஆராய்ந்தனர். தெரு தெருவாகவும் மக்களிடம் விசாரித்து வந்தனர். அப்போது அலிபிரி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த புவனேஸ்வரி என்பவர் 2 நாட்கள் காணவில்லை என அக்கம் பக்கத்தினர் கூறினர். போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். ஒருவர் கையில் குழந்தையுடன் லிப்டில் இருந்து சூட்கேஸ் எடுத்து சென்றார். அவர் யார் என விசாரித்த போது புவனேஸ்வரி கணவர் ஸ்ரீகாந்த் என தெரிந்தது. மனைவியை கொன்று சூட்கேஸில் எடுத்து சென்று வனப்பகுதியில் சடலத்தை அவர் எரித்ததை கண்டுபிடித்தனர். கார் எண், போன் நம்பர் ட்ராக் செய்து விஜயவாடாவில் ஒரு லாட்ஜில் தலைமறைவாகி இருந்த ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்தனர். உடன் இருந்த குழந்தையை மீட்டனர். திருப்பதிக்கு அழைத்து சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர். பறந்து வந்து போர்ட்டிகோவில் விழுந்த கார், ஒருவர் பலி. கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த் ஆர்ட் ஏஜென்சியில் வேலை பார்க்கிறார். இவருக்கு பெரிய கம்பெனி ஒன்றின் விளம்பரம் கிடைத்தது. குதூகலமடைந்த ஸ்ரீகாந்த் நண்பர்களுடன் மகிழ்ச்சியை கொண்டாட முடிவு செய்தார். நண்பர்கள் கோபிநாத், கௌஷிக், கார்த்திக், கண்ணன் ஆகியோருடன் காரில் பொள்ளாச்சி வந்து சொகுசு விடுதியில் தங்கினார். அங்கு விளம்பரம் கிடைத்ததை மதுவுடன் கொண்டாடிய அவர்கள் காரில் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு ஆர் பொன்னாபுரம் பிரிவு வரை காரில் வந்தனர். பின்னர் பொள்ளாச்சி திரும்பினர். வடக்கிப்பாளையம் பிரிவு மேம்பாலத்தில் வந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலம் சுவரில் ஏறிய கார் பறந்து வந்து மின்கம்பத்தில் மோதியது. பின்னர் 50 அடி ஆழத்தில் இருந்த சண்முகம் என்பவரின் வீட்டின் போர்ட்டிகோ மீது விழுந்தது. விபத்தில் ஸ்ரீகாந்த் இறந்தார். மற்ற 3 காயங்களுடன் தப்பினர். காரிலிருந்த ஏர்பேக் ஓபன் ஆகியுள்ளது. 3 சீட் பெல்ட் போட்டதால் தப்பினர். ஸ்ரீகாந்த் சீட் பெல்ட் போடவில்லை. சண்முகம் குடும்பத்தினர் வீட்டிற்குள் இருந்ததால் யாருக்கும் காயம் எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்தனர்.